Happy morning, friends. Today we discuss the topic on calibration of high range voltmeter, potentiometer. So in this experiment, we calibrate the given voltmeter by using the potentiometer arrangements. The calibration means to check the accuracy of the instrument. To check the accuracy of the instrument. In this purpose, we need a high range. This is actually 0 to 10 volts. In previous class, 0 to 2 volt of voltmeter is calibrated. Here, we have to calibrate the high range, 0 to 10 volt of ranges. Let us discuss in detail in this section. Today, agenda is introductions, aim and the scope of the experiment, description, analysis, and the take-home message. So, aim of the experiment is to calibrate the given high range voltmeter using potentiometer arrangements. Apparatus required: potentiometer, high range voltmeter, 0 to 10 volts, lead accumulator, black keys, Daniel cell, galvanometer, high resistance jockey, regulated power supply 0 to 15 volt, rheostat, 2 amps of rheostat is used here, etc. Formula for V prime. This is actually V prime is called a calculated value of the given voltmeter is 1.08 by L naught. This is nothing but a potential drop across the 1 meter. Potential drop across a 1 meter into L. L is nothing but a balancing length for different voltmeter readings into P plus Q by P. P plus Q by P is nothing but a resistance boxes included in the circuit. Here L naught is a balancing length for Daniel cell. Actually, the correction is V prime minus V. V is actual reading. V prime is a nothing but a calculated readings. Okay. To determine the potential drop per meter of potentiometer. So the first part of the experiment in the potential drop of the 1 meter unit length, 1 meter potentiometer drop across the per centimeter. Now, if you purpose 2 volt power supply is seriously connected to the A and B end, in the B end, and the A end is no wire at the Daniel cell positive, Daniel cell negative at the high resistance will be placed here, high resistance on galvanometer and the jockey will be here. இப்ப இதுல வச்சுட்டு இந்த சர்க்கியூட்ல ஏ இடத்துல வச்சோம் அப்படின்னா கால்வனோமீட்டர் டெஃப்ளெக்ஷன் லெஃப்ட் சைட்ல காட்டும், அதே மாதிரி பி இடத்துல வச்சோம்னா கால்வனோமீட்டர் டெஃப்ளெக்ஷன் ரைட் சைட்ல காட்டும். இப்ப ரெண்டு சைடு டெஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னாலே இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஏல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஜாக்கியை வச்சுட்டே வந்து எந்த இடத்துல எந்த பேலன்சிங் லென்த்ல நல் டெஃப்ளெக்ஷன் வருதோ தட் இஸ் அ பேலன்சிங் லென்த் ஃபார் டேனல் செல். பேலன்சிங் லென்த் ஃபார் டேனல் செல்ங்கிறது ஆக்சுவலாக 1.08 வோல்ட் எந்த இடத்துல டிராப் ஆகுதுங்கிறது பார்க்கறதா இந்த எக்ஸ்பெரிமெண்ட். 1.08 பை எல் நாட்டுங்கிறது பேலன்சிங் லென்த் ஃபார் டேனல் செல் நமக்கு தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த பார்ட்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ செகண்ட் பார்ட்டுங்கிறது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 2 வோல்ட் பவர் சப்ளை இருக்கக்கூடிய அந்த பிரைமரி சர்க்கியூட்டை மட்டும் வச்சுட்டு இந்த செகண்டரி சர்க்கியூட்டில் ஒரு வேரியபிள் பவர் சப்ளை, ஒரு அதில் வந்து ஒரு கீ கே டு இட் பி கனெக்டட் சீரியலி, அண்ட் அந்த அவுட்டர் எண்ட் இஸ் டு பி கனெக்டட் பாசிட்டிவ் எண்ட் டு தி கனெக்டட் டு த ரியோஸ்டாட் ஆஃப் தி லோயர் எண்ட், ரியோஸ்டாட் ஆஃப் தி அப்பர் எண்ட் இஸ் டு பி கனெக்டட். இதில் ரெண்டு லோயர் எண்டை கனெக்டுறோம். அவர் அப்பர் எண்ட் எங்கே வருதுன்னா அடுத்த சர்க்கியூட்டோட வோல்ட் மீட்டர் ரீடிங்ஸ்க்கு வருது. வோல்ட் மீட்டர் இதான் ஹை ரேஞ்ச் வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டரோட ரெண்டு பகுதி பிளஸ் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த பிளஸ்லேருந்து ஒரு வயர் எடுத்து ஏயில் கனெக்ட் பண்ணுறோம். ஏலேருந்து ஒரு வயர் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் பி அண்ட் பி கனெக்டடு த்ரூ கியூ, ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் கியூவில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டில் வோல்ட் மீட்டர் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிடுறோம், ஜாயின் பண்ணிடுறோம். இந்த பி கியூ ரெண்டு இடத்துல நடுவில் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் கால்வனோமீட்டரில் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ எப்பயுமே பியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 4P இஸ் கிரேட்டர் தென் கியூ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உதாரணத்துக்கு பியில் வந்து 10 ஓம்ஸும் கியூவில் வந்து 150 ஓம்ஸும் வச்சுக்கிறோம்.
இது ஃபார் எக்ஸ்பிர ஒரு ஃபார் ஃபார் கன்சிடரேஷன் 4p லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கியூ அப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இந்த 10 லெஸ் தேன் ஈக்குவல் டு 50 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹை ரேஞ்ச் வோல்ட் மீட்டரில் இப்போ ரியோஸ்டாட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது 0 to 10 வோல்ட், அதனால 0 to 10 வோல்ட் அலோவ் பண்ணுற மாதிரி நம்ம ரியோஸ்டாட் 15 வோல்ட், 0 to 10 வோல்ட் இந்த இதில் வோல்ட் மீட்டர்லாம் வர்ற மாதிரி அலோவ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 1.5 வோல்ட் இங்கே இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேலன்சிங் லென்த் இந்த ஜாக்கியை நகர்த்தி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இந்த சிச்சுவேஷனில் ஃபைனலாக இந்த செக் பண்ணிக்க வேண்டியது ஏயில் வச்சுட்டு ஒரு வயரையும் பியில் ஒரு வயர் வச்சா ஆப்போசிட் டெஃப்ளெக்ஷன் வரணும். இதே மாதிரி ரியோஸ்டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டுன்னா ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு டெஃப்ளெக்ஷன் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா சர்க்யூட் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு, நம்ம ரீடிங் எடுக்கிறதுக்கு இப்போ ரெடியா இருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி 0.5 வோல்ட் அலோவ் பண்றோம். இந்த 0.5 வோல்ட் என்ன செய்யும், இந்த வயருக்குள்ள போகும். அந்த 0.5 வோல்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள பேலன்சிங் லென்த்தை கண்டுபிடிச்சிடும். இப்போ நகர்த்திட்டு வந்து எந்த இடத்துல நல் டெஃப்ளெக்ஷன் காட்டுதோ தட் இஸ் அ பேலன்சிங் லென்த் ஃபார் 0.5 வோல்ட். அண்ட் தட் ரியோஸ்டாட் இஸ் அட்ஜஸ்டட் டு 1 வோல்ட். நவு த பேல் நவு த ஜாக்கி இஸ் டு பி அட்ஜஸ்டட் ஃப்ரம் ஏ டு செஞ்சு முடிச்சிடும். 1.08 பை எல் நாட்டுங்கிறது பேலன்சிங் லென்த் ஃபார் டேனியல் செல் இன்ட்டு எல் இந்த கரஸ்பாண்டிங் லென்த்து பை பி பிளஸ் கியூ பை பி, பி பிளஸ் கியூ வந்து 60/10 இதை நோட் பண்ணிக்கிறோம். அப்போ தஃபோர் வி ப்ரைம் மைனஸ் விங்கிற வேல்யூ இந்த நோட் இங்கே வந்துடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன மைனஸ் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் வோல்ட் மீட்டர் ரீடிங்கும் ஒய் ஆக்சிஸில் கரெக்ஷன்ஸையும் வச்சுட்டு சப்போஸ் யூ ஜஸ்ட் ட்ரா ஹியர் இஸ் சப்போஸ் திஸ் வில் பி த y axis, this is x axis reading. இப்ப x axis readingல வந்து நம்ம வோல்ட் மீட்டர் ரீடிங் நோட் பண்ணிக்கிறோம். y axisல கரெக்ஷன்ஸ் அதாவது v பிரைம் actually v பிரைம் மைனஸ் v. ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம நோட் பண்ண வோல்ட் மீட்டர் ரீடிங்க்கு கரெக்ஷன்ஸ்க்கு இடையில பிளாட் பண்ணும்போது இப்ப இட் ஷோஸ் லைக் கிராஜுவல் இன்க்ரீசஸ் அண்ட் அண்ட் ஆல்சோ டிக்ரீஸ் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அல்டிமேட் ரீடிங் போக போக இந்த ரீடிங்ஸ் வந்து ஜிக்ஸாக்காக வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஜிக்ஸாக்காக வருது அப்படின்னா த கிவன் அல்டிமேட் இஸ் கேலிபரேட்டட் வெல் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் ட்ரா த கிராஃப் இன் தட் ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ். ஸோ த கிவன் அல்டிமேட் இஸ் கேலிபரேட்டட் இஃப் தோட ஹை ரேஞ்ச் இஸ் கோயிங் ஆன் த கரெக்ஷன்ஸ் வேல்யூ இஸ் கோயிங் டு ஆல்சோ டிக்ரீஸ். So these are the final conclusion of this experiment. Okay. Finally, take home message of the today's talk is, so this is actually first one, the rent part experiment. One, இதுல நம்ம என்ன பண்றோம், முதல்ல அதாவது பேலன்சிங் லென்த் ஃபார் டேனியல் செல் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அந்த அதுக்கு முதல்ல பிரைமரி சர்க்யூட், இந்த இடத்துல அப்புறம் செகண்டரி சர்க்யூட்ல ஒரு டேனியல் செல், ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் கல்வனோமீட்டர் இருக்கு. அப்போ எந்த இடத்துல 1.08 வோல்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக பேலன்சிங் லென்த் கிடைக்குதோ அதுலேருந்து நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த சர்க்யூட்டை டிசைன் பண்ணிட்டு ஸோ வேரியஸ் வோல்ட் மீட்டர் ரீடிங்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள பேலன்சிங் லென்த்தை நோட் பண்ணிக்கிட்டே வரும். இந்த இடத்துல பி இஸ் 4p இஸ் கிரேட்டர் தன் கியூங்கிற கான்செப்ட் பிரகாரம் இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த டூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸை செய்கிறோம். ஃபைனலாக இந்த வரக்கூடிய இது வந்து நம்ம கிராஃப்ல பார்த்த மாதிரி ஜிக்ஸாக் பொசிஷன்ஸ்ல வரும். வோல்டிமீட்டர் ரீடிங்ஸ்க்கும் கரஸ்பாண்டிங்காக உள்ள ஒய் ஆக்சிஸ்ல உள்ள கரெக்ஷன்ஸ் கேடல ரீடிங்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனாக வராது. இட் ஷுட் ஷோஸ் அ ஜிக்ஸாக் பாத். ஸோ ஸோ த கி இன் திஸ் வே த கிவன் வோல்டிமீட்டர் இஸ் கேலிபரேட்டட் பர்ஃபெக்ட்லி இன் இட் ஷுட் மீன் அ ஹை ரேஞ்ச். அப்போ லோ ரேஞ்சுக்கும் ஹை ரேஞ்சுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து லோ ரேஞ்சில் 0 to 2 வோல்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதில் 0 to 10 வோல்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ 10 வோல்ட் உள்ள வோல்ட் மீட்டரை வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் அடாப்ட் பண்ணி அதோட கேலிபரேஷன்ஸ் கிராஃபை வந்து ட்ரான் பண்ணுறோம். பட் சேம் லாஜிக் இஸ் கோயின் பி ஃபாலோடு ஃப்ரம் த ப்ரீவியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்சோ. ஸோ ஃபைனலி ஐ கன்க்ளூட்
this experiment. Thank you very much for your patient listening.